நீ என்னதான் பிளான் போட்டு கார்த்திய வசியம் பண்ணி வச்சாலும் உன்னால இந்த வீட்டுக்கு திரும்ப வர முடியாது. பேடி போன. கிடைச்ச வாழ்க்கையை காப்பாத்திக்க துப்பு இல்லாம இப்படி வந்து நிக்கிறியடி. அம்மா, ஏய், என்ன நீ அம்மா எல்லாம் கூப்பிடாத. ஏதோ பெத்த கடமைக்கு உன்னை வீட்டுல வச்சு சோறு போட்டுட்டு அம்மா அம்மா ஏமா அழற அம்மா, என்னாச்சு அம்மா, என்னாச்சு? உன் மனசுல இவ்வளவு பெரிய வலிய சுமந்துட்டு இருக்கியே, அது தெரியாம உன்னை என்னெல்லாம் சொல்லி திட்டிருக்கேன். இந்த அம்மாவை இந்த அம்மாவும் மன்னிச்சிருதேப்பா. ஏமா திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற தீபா? என்னம்மா என்ன ஆச்சு? அபிராமி அம்மா போன் பண்ணிருந்தாங்க, நான் தான் எடுத்தேன். அவங்க நீனு நினைச்சு என்கிட்ட ஏடி, உன்கிட்ட நாங்க எத்தனை முறை கேட்டோம், யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இவ்வளவு அழுத்தமா இருந்துட்டு ஏடி, ஏன் இப்படி பண்ண? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த அம்மா மேலதான் சந்தேகமா இருந்துச்சு. ஆனா தாலி பிரிச்சு கோக்குற இடத்துல கோவில நின்னு ஒரு சுமங்கலி பொம்பளை அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். அதையும் மீறி அந்த அம்மா இப்படி ஒரு வேலையை பார்த்து உன்னை வாழ விடாம பண்ணிருக்காங்களே, ஒரு பொண்ணோட வேதனை என்னன்னு அவங்களுக்கு எல்லாம் புரியாதா? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நீ எவ்வளவு ஆசையா கோவிலுக்கு வந்த, அந்த நேரத்துல அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு விஷயத்த சொல்ல எப்படி மனசு வந்துச்சு? முருகா, நாங்களா உன்கிட்ட இப்படி ஒரு சம்பந்தத்தை கேட்டோம்? எங்க தகுதி தராதரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஏற்பாடு தானே நாங்க பண்ணோம். நீதானே இப்படி எல்லாத்தையும் கலைச்சு போட்ட. மாப்பிள்ள தம்பியே பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சு என் பொண்ணு மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிட்டாருன்னு தெரிஞ்சதும் நீ அமைச்சு கொடுத்த வாழ்க்கைய நீயே சரி பண்ணி கொடுத்துட்டேன்னு நினைச்ச. ஆனா அது இப்படி இல்லைன்னு ஆக்கிட்டியே. தானா அமைஞ்ச வாழ்க்கைனாலும் தேடினாலும் கிடைக்காத ஒரு தங்கமான மாப்பிள்ளைய நீ என் பொண்ணுக்கு அமைச்சு கொடுத்தேன்னு நினைச்சு நான் பூரிச்சு போயிருந்தேன். அவரோட இவள வாழ விட்டியா நீ? இப்படி தாலி பிரிச்சு கோக்குற நேரத்துல என் பொண்ணு வாயாலேயே
அந்த வாழ்க்கைய வேணான்னு சொல்ல வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிய, இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கா? இதுக்குதான் நீயே கெதின்னு என் பொண்ணு முருகா முருகன் உன்னை நம்பிட்டு இருந்தாளா? நீ இவ்ளோ பெரிய சோதனை கொடுத்தோம், இப்போ உன்னை நம்பி வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காளே, வாழ வேண்டிய வயசுல அவளை நீ இப்படி சோதிக்கலாமா? முருகா, இது உனக்கே நியாயமா இருக்கா? அம்மா அம்மா, அழாதம்மா, ப்ளீஸ்மா. உனக்கு நான் ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரத்துல எனக்கு நீ ஆறுதல் சொல்ற, இப்படி ஒரு குணவதிய நீ சோதிக்கிறிய முருகா. அம்மா, நம்மளால யாருக்கும் கஷ்டம் வேணாமா? சாமியை அமைச்சு கொடுத்திருந்தாலும் நம்ம தகுதிக்கு மீறினவங்க மேல நமக்கு ஆசை வரக்கூடாதுமா. ஏய், என்னடி பெரிய தகுதி, மாப்பிள்ள தம்பிக்கு ஒண்ணு புடிச்சிருக்கு, நீதான் அவருக்குன்னு மாப்பிள்ளையே முடிவு பண்ணிட்டாரு. அவர் இங்க இருந்த மூணு நாளுமே அத நாங்க நல்லாவே உணர்ந்தோம். வாழ போற ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கிறப்ப இதுல மத்த யாருக்கும் தலையிட உரிமையே இல்ல. அது அம்மாவா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, நான் மாப்பிள்ள தம்பி கிட்ட இதுதான் என் பொண்ணுக்கு நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்ல போறேன். அம்மா அம்மா, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதம்மா. நமக்கு எதுக்கு அம்மாவுக்கும் மகனுக்கும் நடுவுல சண்டை மூட்டி விடுற பேரு, அதெல்லாம் நமக்கு வேண்டாமா? ஒரு அம்மாவா அவங்க ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் விலகி வந்தேன். எனக்கு அவங்க மேல எந்த வருத்தமும் இல்ல, அவங்களா நம்மள தேடி வரல, நமக்கு எந்த நம்பிக்கையும் கொடுத்து ஏமாத்தல, அவங்களும் தான் ஏமாந்து போயிட்டாங்க. அந்த ஏமாற்றத்தை ஒரு தாயா அவங்களால தாங்கிக்க முடியல, அத நம்ம புரிஞ்சுக்கணுமா? அப்போ என் பொண்ணு மனசால போராடிட்டு இருக்காளே, அத என்னாலயும் ஒரு தாய பாத்துட்டு இருக்க முடியலையே. என்னோட ஆதங்கத்தை யார் புரிஞ்சுக்கிறது, நான் யார்கிட்ட சொல்லி அழ முடியும்? பெத்த பிள்ளையோட சந்தோஷத்தை பார்க்காம தான் நினைச்சது நடக்கலன்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அத நம்ம புரிஞ்சுக்க வேற செய்யணுமா? நான் மாப்பிள்ள தம்பி கிட்ட சொல்லதான் போறேன். நில்லுமா. நீ கார்த்திக் சார் கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. நீ சொல்லி அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை ஆச்சு, அடுத்த நிமிஷம் நான் இந்த வீட்டுல இருந்து எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன். பொண்ணுக்கு நீ அமைச்சு கொடுத்த வாழ்க்கை அத நீதான் சரி பண்ணி கொடுக்கணும், இல்லனா உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் பொய்யே ஆயிடும். பாத்துக்க. கார்த்தி இவ்ளோ கான்பிடென்ட்டா சொல்றானா, அப்போ கண்டிப்பா விஷயம் உண்மையாதான் இருக்கணும். இந்த வீட்டுல தீபாவை பிடிக்காத ஆளுங்கனா அது நானும் அத்தையும் தான். நான் இதை பண்ணல, அப்ப கன்ஃபார்மா அத்துக்கிட்டதான் விஷயம் இருக்கு. இதனாலதான் நான் கார்த்திக காஞ்சிபுரத்துல இருந்து வர சொல்லுங்கன்னு பதட்டத்தோட சொன்ன போலாம். ரொம்ப கான்பிடென்டா அவன் வந்துருவானேன்னு சொல்லி பேச்ச மாத்திட்டே இருந்தீங்களா? கார்த்திக் ஊர்ல இருந்து வந்த வேகத்துல சத்தம் போட்டப்பவே நீங்க டோட்டலா ஆஃப் ஆகி நின்னீங்க. அப்படியெல்லாம் ஆஃப் ஆகி நிக்கிறது உங்க கேரக்டர் இல்லையே. அப்போ ரைட்டு, எப்படி யோசிச்சாலும் அத்தை கிட்ட தான் வந்து நிக்குது. ரைட், போய் நேரடியாவே கேட்டு பார்த்திரலாம். அத்தை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அத்தை, என்ன பேசணும்? ஏத்தை, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாத்தீங்களா? நீ என்ன சொன்ன, நீ சொன்ன மாதிரி என்ன நடந்துச்சு? கார்த்திக் உங்களையே எதிர்த்து பேசினாரே அத்தை. நான் தான் சொன்னல, அந்த காஞ்சிபுரம் கும்பல் வசியம் பண்ணி அவங்க சொல் பேச்ச
கார்த்தி கேட்டு நடக்கிற மாதிரி பண்ணிடுவாங்கன்னு. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? சொன்ன மாதிரி அந்த தீபாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எப்படி நம்ம கிட்ட எல்லாம் சத்தம் போட்டாருன்னு. இப்ப என்னத்த பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு நீ எதிர்பார்க்கற? என்னத்த இப்பவும் கோபமாவே பேசுறீங்க? கார்த்தி வேற உண்மை தெரிஞ்சாதான் இந்த வீட்டுல சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதான் என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன். அவன் ஏதோ குழப்பத்துல பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு நீயும் அதுல உனக்கு ஏதாவது தீனி கிடைக்குமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காம போய் வேலையை பாரு. உங்க பாடி லாங்குவேஜ காட்டி கொடுக்குதே. நீங்க தான் ஏதோ வசமா வச்சு செஞ்சு அவளை அனுப்பியிருக்கீங்கன்னு. ஏய், என்ன இப்படி என்னைய பார்த்துட்டு நிக்கிற? இல்லத்த, கார்த்தி சொன்ன மாதிரி நிஜமாவே நம்ம வீட்டு ஆளுங்க தான் தீபாவை ஃபோர்ஸ் பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருந்தாலும் எனக்கு தப்பில்லைன்னு தோணுது. ஆமாத்த, நம்ம என்ன அவளை பொண்ணு பார்த்து பொட்டு வச்சு நிச்சயம் பண்ணியா கூட்டிட்டு வந்தோம்? இல்ல அவ தான் அஞ்சு மூணு அடுக்கூட வந்து இறங்கினாளா? இல்லையத்த, ஏதோ தெரியாம கார்த்தி ஒரு தாலியை கட்ட போய் வலுக்கட்டாயமா நம்ம வீட்டுக்குள்ள வந்தவ தானே அவ? அப்பா அவளை வலுக்கட்டாயமா அனுப்பி வச்சதுல ஒன்னும் தப்பில்லையே. ஏய், சும்மா இந்த மாதிரி ஏதாவது பேசி என்ன குழப்பாம போய் உன் வேலைய பாரு. எங்களுக்கு தெரியாதா எது சரி எது தப்புன்னு? நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? இல்ல, அதுக்கு இல்லாத. ஏய், நீ போன்னு சொன்ன. சரி அத்த, எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சத்த, இத நீங்க தான் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன என்ன திட்டினாலும் இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பேன். நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் தீபா இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வரவிடாம பண்ண முடியும். அதுக்காகவே உங்க இமேஜ் இந்த விஷயத்துல டேமேஜ் ஆக நான் விடவே மாட்டேன். ஐஸ்வர்யா, உன்னை நான் போன்னு சொன்னேன், என கொஞ்சம் தனியா இருக்க விடு. மீனாட்சி, கார்த்தி எங்க இருக்கா? அவரோட ரூம்ல தான் இருக்கார் அத்தை. கார்த்தி, சாப்பிட வாப்பா. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். ஏன்பா, ஏன் வேண்டாம்? மா, நேத்தே நான் சொன்னேன். என்ன சொன்ன சொல்லுப்பா? நீ என்ன சொன்ன? தீபா இங்க இருந்து போனதுக்கு யார் காரணம்னு எனக்கு தெரியணும். சரிப்பா, அதுக்கும் நீ இப்படி சாப்பிடாம இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? உன்னை நீ எதுக்காக தண்டிச்சுக்க நினைக்கிற? என்ன இந்த வீட்டு ஆளுங்க அசிங்கப்படுத்திருக்காங்க, நான் எப்படியும் அந்த வீட்டுல சாப்பிட முடியும்? என்னப்பா சொல்ற? உன்னை யார் அசிங்கப்படுத்தினாங்க? அப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்க அம்மா விட்டுருவேனா? தீபாக்கு இந்த வீட்டுல கிடைச்ச மரியாதையும் அவமரியாதையும் எனக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதை இருக்குன்றது பொறுத்து தானம்மா. அவங்கள வீட்டை விட்டு போன்னு சொல்லியிருக்காங்கண்ணா, அப்ப இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு எனக்கு புரியலம்மா. உங்களுக்கு ஒரு அசிங்கம்னா அப்பாவையும் அசிங்கப்படுத்துற மாதிரி தானே? தீபாக்கு ஒரு அவமரியாதை நடக்குதுன்னா அது எனக்கும் சேர்த்துதாம்மா. கார்த்தி, நேத்து கோயில்ல நடந்த விஷயத்தை பார்த்துட்டு
ஏதோ ஒரு ஆதங்கத்துல நீ சத்தம் போடுறேன்னு நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு தீவிரமா உனக்கு அவமரியாதை பண்ண மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. தீபாவை வீட்டை விட்டு போன நம்ம வீட்டு ஆளுங்க சொல்லிருப்பாங்கன்னு நீ நம்புறியா? ஒரு நிமிஷம் உங்க பொண்டாட்டி முழிக்கிற மொழிய பாருங்க, விஷயம் உங்களுக்கே புரியும். சரிப்பா, நீ அப்படிதான் நம்புறேன்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். தீபாவ யாரோ இந்த வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்கன்னு சொல்றேன். ஆனா அந்த பொண்ணு இங்கிருந்து கிளம்பும் போது நான் அந்த பொண்ணு கிட்ட இந்த வீட்டை விட்டு போகாதமான்னு கெஞ்சாத குறையா கேட்டேன். அப்போ அந்த பொண்ணு எனக்கு என்ன மரியாதை கொடுத்தது? என்னப்பா, இதோ அப்பா கேக்குறாரே, இதுக்கு என்ன பதில் வச்சிருக்க? மரியாதை தெரிஞ்ச பொண்ணா இருந்தா அப்பாவை மதிச்சு அவ முடிவை மாத்திட்டு இருந்திருப்பாள்ல. நீங்களே செக் வச்சதுக்கு அப்புறம் அவ எப்படி இங்க இருப்பா? இல்ல இருக்கதா நீங்க விட்டுருவீங்களா? அப்பா சொல்லி தீபா முடிவை மாத்திக்காம போயிருக்காங்கண்ணா, அப்ப எந்த அளவுக்கு தீபா மேல பிரஷர் போட்டிருப்பாங்கன்னு யோசிக்கிறேன். என்ன கார்த்தி இப்படி எல்லாம் பேசுற? சூழ்நிலை தான் என்ன பேச வைக்குது. சரிப்பா, இப்ப உனக்கு தீபாவை இந்த வீட்டை விட்டு யார் போக சொன்னான்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆஹா, என்ன இது? அத்தை உண்மையை சொல்ல ரெடி ஆயிட்டாங்க போல இருக்கே. உண்மை தெரிஞ்சா நீ சாப்பிடுவே இல்ல ஐஸ்வர்யா? இது நல்ல சந்தர்ப்பம், நீ முந்திக்கொடி பழிய உன் மேல போட்டுக்கோ. அப்பதான் அத்தைய வச்சு ஃபியூச்சர்ல உன் கைக்குள்ள மொத்த கண்ட்ரோலையும் கொண்டு வர முடியும். அஜியா, நீ என்ன சொல்ற? அப்போ கார்த்திக் சொல்ற மாதிரி தீபாவை நம்ம வீட்டு ஆளுங்கதான் திட்டி அனுப்புனாங்களா? ஆமா மாமா. என்ன ஐஸ்வர்யா சொல்ற? ஆமா அருண், நான் தான் தீபாவை கேவலமா பேசி திட்டி இந்த வீட்டை விட்டு போக சொன்னேன். அவளோட தன்மானத்தை நான் ரொம்ப கேவலப்படுத்தினதாலதான் அவ அவ்வளவு உறுதியா யார் பேச்சையும் கேட்காம இந்த வீட்டை விட்டு போனா. நினைச்சேன் நீ இதுல உனோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கும் நினைச்சேன். ஆனா மொத்தமா நீதா பண்ணிருப்பேன்னு நான் நினைக்கல. ஒண்ணு, ஏய், நீ எதுக்கு இப்ப உன் மேல பழிய போட்டுக்கற? என்ன தியாகி பட்டம் வாங்க பாக்குறியா? கார்த்தி, தீபாவை இந்த வீட்டை விட்டு போன்னு சொன்னது நான் தான்ப்பா. நினைச்ச அத்தையாதான் இருக்கும்னு. நச்சியா, நீ என்ன சொல்ற? தீபா மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதும் நீதான் அவளை ஏத்துக்க ரெடியா தானே இருந்த? அப்புறம் ஏன் இப்படி? அவ மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்க சொன்னேன்தான். அவ நல்லவதான், ஆனா அவளை என்னால இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கவே முடியாது. நானும் கார்த்தியோட விருப்பம்னு நினைச்சுதான் மனச கல்லாக்கிக்கிட்டு தாலி பிரிச்சு கோக்குற இடத்துக்கு வந்தேன். ஆனா கார்த்தியோட அவளை ஒன்னா வச்சு என்னால பார்க்கவே முடியல. அதான் நேரம் அவகிட்டே போய், இப்ப நீ என் வீட்டு மருமகளாவே ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஏதோ ஒரு விபத்துலதான் நீ இந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்தியே தவிர, இந்த குடும்பத்துக்குன்னு இருக்கிற கௌரவம் மரியாதை பாரம்பரியம் இது எல்லாத்துக்கும் ஏத்த மருமகளா நீ கிடையவே கிடையாது. என் விருப்பத்தை எல்லாம் விடு,
ஆனா கார்த்தியோட விருப்பம் என்னன்னு உனக்கு தெரியுமா? கார்த்திக் சருக்கு என்ன பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரு அப்படி ஏதாவது சொன்னாரா? அவன் அப்படிலாம் சொல்றவன் கிடையாது. அவனோட குணம் அப்படி. கார்த்தியோட முகத்துல இப்ப இருக்கிறது அவன் மனச மீறின பொய்யான சிரிப்பு. அவன் உனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு உன் மேல தப்பு இல்லன்னு நிரூபிச்சான். அப்படிப்பட்ட ஒருத்தன் மனசார சிரிக்கணும்னா நீ அவனை விட்டு விலகி போகணும். அதுதான் நீ அவனுக்கு செய்யற நிஜமான கைமாறா இருக்கும். நான் சொன்னதெல்லாம் மீறியும் நீ என் வீட்டுக்குள்ள வாழணுங்கிற எண்ணத்தோட நுழைஞ்சேன்னு வெயி, நான் அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். இந்த முடிவை நான் எடுத்தா அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் ஃபேமிலி மொத்தமாவே ஆட்டம் கண்டு நிற்கும். அதுதான் உனக்கு வேணும்னா நீ வா.